Hello friends, welcome to users review. First இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி. ஏன்னா என்னோட சேனல் வந்து ஒரு சின்ன சேனலா இருந்தாலும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் பண்றீங்க, நிறைய பேர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. ஒரு வீடியோ பார்த்ததுமே சப்ஸ்கிரைப் பண்றாங்க சில பேர். அது வந்து என் மேல உள்ள நம்பிக்கையா என்னோட ரியலான ரிவ்யூவான்னு எனக்கு தெரியல, பட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, சிகேட்டோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கை பற்றி பார்க்கலாம். ஸோ லெட் சி பாக்ஸில் என்ன இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இது ஒரு பாக்ஸில் தான் வந்துச்சு. ஸோ சிகேட் அந்த ஹார்ட் டிஸ்க் பாக்ஸில் எனக்கு இந்த ரெண்டு யூசர் மேனுவல், ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு டேட்டா கேபிள், இவ்வளோ தான் இருந்துச்சு. அது போக இந்த சிகேட்டோட இந்த பவுச் வந்து நான் தனியாக தான் வாங்கினேன். இதை ஏன் வாங்கினேன்னு ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை பார்த்துலாம். சிகேட் வந்து இது வந்து 3600 நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது 299 அதே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஸோ என்டையராக 3900 நான் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இதில் ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு என்ன ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, 3000 இன்ஸ்டெடாக எனக்கு திரும்பி கிடைக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடாப் க்ரியேட்டிவ் கிளவுடோட சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு 2 மந்த்ஸுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. அடாப்போட சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் வந்து ஒரு 2 மந்த்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. அதில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது பர் மந்த் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2500 to 600 ருபீஸ் வந்து உங்களுக்கு அடாப் க்ரியேட்டிவ் க்ளோப் நீங்கள் மொத்தமாக யூஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து ஒரு சில பேக்கேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோஷாப், லைட் ரூம் இந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 1500 பர் மந்த்னு வச்சுட்டாலும் ஒரு 2 மாதம் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இதுலேயே உங்களுக்கு 3000 திரும்பி கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் யூஸ் பண்ணலன்னா உங்களுக்கு அது வேஸ்ட்டு. பட் யூஸ் பண்ணும்போது அந்த 3000 ருபீஸ் வந்து அப்படியே கேஷ்பேக் ஆகுது இந்த க்ரியேட்டிவ் க்ளவ் நீங்கள் ஆக்டிவ் பண்ணும்போது. தென் இந்த பாக்ஸுக்குள்ளே இன்னொரு விஷயம், சிகேட்டோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும். தென் இதில் ஒரு சாஃப்ட் ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அப்புறம் இதோட யூஸ் டேட்டா கேபிள். இந்த ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1 TB வாங்கும்போது 3500 ஆகுது, 2 TB வாங்கும்போது 5500 சம்திங் ஆகுது. ஸோ ஒரு 2 TB வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 1000 ருபீ மோர் ப்ராஃபிட்டாக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா, என்கிட்ட ஒரு 3000 to 4000 இருந்தனால தான் நான் வந்து ஒரு 1 TB வாங்கினேன். ஆக்சுவலாக எனக்கு ஒரு பிளான் 2 TB, அந்தளவுக்கு என்கிட்ட பண்ணலாம்னால வாங்கலை. ஸோ 1 TB தான் வாங்கினேன். ஸோ இந்த 1 TB இதோட ஸ்பீட் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, கம்பெனி கிளைம் பண்ணியிருக்கிறது கரெக்டாக 120 MBPS வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக வந்து என்னோடய மிஷினில் ரன் ஆனது ஒரு 40 to 50 தான் ரன் ஆகுது. பட் அது வந்து ஹார்ட் டிஸ்கோட ப்ராப்ளம் கிடையவே கிடையாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மிஷினோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அதோட ஸ்பீடு, டிரான்ஸ்மிட்டிங் ஸ்பீடு வந்து மிஷினோட ஸ்பீடு அவ்வளோதான். ஸோ வந்து இதால் அவ்வளோதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு மீடியா போர்டு இல்லை ஒரு நல்ல ஒரு சர்வர் பிசியில் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும், கண்டிப்பாக இது 80 to 90 MBPS/s இதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து அதோட ஸ்பீடு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த மிஷின். நீங்கள் பேசிக் மிஷின் யூஸ் பண்ணிங்கன்னா 5 to 6 MB தான் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்பீடாக இருக்கும். இது ஆப்வியஸாக நான் சொல்லிடுறேன். தென் இது நீங்கள் கேட்கலாம், ஏன் நாங்கள் ஹார்ட் டிஸ்க் வாங்கணும் அப்படின்னு. நீங்கள் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 256 GB மெமரி ப்ளஸ் ஒரு 8 GB ப்ளஸ் ரேம் இருந்தால் தான் ஒரு ஃபோனில் வந்து நீங்கள் அதிகப்படியான விஷயங்களை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இந்த கான்ஃபிகில் ஒரு ஃபோன் வாங்கணும்னா இன்றைக்கி காஸ்ட்டுக்கு 25 to 30,000 ஆகும். ஸோ நீங்கள் பேசிக்காகவே ஒரு 8 GB ரேம் 128 GB வாங்கினீங்கன்னா ஒரு 20,000 வருது. ஸோ ஒரு 20,000 அந்த மாதிரி ஒரு ஃபோனை வாங்கிக்கிங்க ஓடிஜி சப்போர்ட்டோட. அப்படி வாங்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 5000 வாங்கிட்டிங்கன்னா உங்களோட 128 ப்ளஸ் ஒரு 1000 GB இன்னும்போது நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது உங்களோட கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்கள் 1.2 MB நீங்கள் சாரி 1.2 TB மெமரியை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். எதுக்காகனா, இப்போ இருக்கிறவங்க எல்லாமே வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, நிறைய யூஸ் பண்ணி ஃபோன் ஒரே மாதத்தில் ஃபுல்லாகிடுது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டீங்கன்னா ஓட்டிஜியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டிஜி கேபிள் வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு இதில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணி ஃபோன்லேருந்து டேரெக்டாகவே நீங்கள் வந்து ஹார்ட் டிஸ்க்கு வந்து நீங்கள் எப்படின்னா, நீங்கள் முதல்ல மிஷினில் கனெக்ட் பண்ணி ஃபோனில் இருக்கிறது மிஷினுக்கு ஏற்றணும், மிஷினில் இருந்து ஹார்ட் டிஸ்க் ஏற்றணும்னு கிடையவே கிடையாது. உங்கள் ஃபோன் அதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருந்தால் நீங்கள் வந்து ஜஸ்ட் இதிலேயே வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்கள் ஃபோன் வந்து ஃப்ரீயாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும், உங்களோட டேட்டாவும் வந்து செக்யூர்டாக இருக்கும். இப்போ ஆன்லைன் ஃப்ராட்லாம் இதில் வந்து பண்ண முடியாது. எப்படின்னா ஒரு இப்போ ஹேக்கிங்லாம் பண்ணுறாங்கள, இது ஆஃப்லைனில் இருக்குது இந்த டிவைஸ், இது ஆன்லைன் ஆகாத வரைக்கும் இதை யாராலுமே ஹேக் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இதில் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் தான், பாஸ்வேர்ட் கண்டிப்பாக வேணும் இதை லாகின் பண்ணுறதுக்கு. பாஸ்வேர்ட் இல்லாமல் லாகின் பண்ண முடியாது. பட் நீங்கள் பாஸ்வேர்டை டிசபிள் பண்ணி வச்சுக்கலாம் தாராளமாக. தென்
இந்த பவுச் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஹார்ட் டிஸ்க் வந்து இது மெக்கானிக்கல் டிவைஸ். ஸோ வந்து நீங்கள் ஒரு தடவை கீழ்பட்டிங்கனாவே உள்ளே இருக்கிற டிவைஸில் சில ஏதாவது பார்ட்ஸ் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட மொத்தமாக உங்களோட டேட்டாஸ் டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்டிடி மாதிரி நீங்கள் ஒரு தூக்கி போட்டாலும் கீழே விழுந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஹார்ட் டிஸ்க். ஸோ வந்து இது அதிக வைப்ரேஷன் இல்லாத இடத்துல இருக்கணும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வாங்கி வைக்க வேண்டியது அவசியம். பட் மொத்தமாக ஆல் ஓவராக நீங்கள் இதோட ரிவ்யூ கேட்டிங்கன்னா, இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல. நாட் ஈவன் ஒரு 100 கிராம் கூட இல்லை, ரொம்ப கம்மி, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. நான் உங்களுக்கு பார்க்கறது ரொம்ப ஸ்லிம்மு, கை கடக்கமாக இவ்வளோதான் இருக்குது, கை கடக்கமாக இருக்குது. நீங்கள் தாராளமாக இதை வாங்கி எங்கே வேணால் வச்சுக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் அ மீடியா பர்சனாக இருந்தால் இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாராளமாக சிகேட்டோட 1 TB ஒரு 2 TB ஹார்ட் டிஸ்க் நீங்கள் நல்லா வாங்கிக்கலாம். இதோட பவர் கன்சப்ஷனும் ரொம்பவே கம்மி, நீங்கள் மொபைல்லே யூஸ் பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரியான ஜென்யூனான ரிவ்யூஸை பார்க்குறதுக்கு தொடர்ந்து என்னோடய சேனல் பாருங்கள். ஸ்டே டியூன்.